என்னையும் எங்க அண்ணனையும் அவுத்து விட்டுருங்க. ஏன் பாப்பா, உங்க வயசு குழந்தைங்கள்லாம் ரோட்ல நொண்டி பல்லாங்குழின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஆட்டோ எடுத்துட்டு போய் பெரிய பெரிய காரியெல்லாம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. என்ன இவங்க வீட்டுக்கு தான் கரெக்டா போன் பண்ணினீங்களா, இல்ல இவங்க ரெண்டு பேத்தையும் தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்களா? போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு. என்ன ஆட்டோ டிரைவரே, கரெக்டான நம்பருக்கு தான் போன் பண்ணினீங்களா? அவங்க வீட்டுல இருந்து இன்னும் யாரும் வரக்கானுமே. ஏன்பா, நீ தங்கிக்கிட்டு இருந்தது உன் வீடு தானே? மாமா, அவங்கள பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அவங்க எல்லாம் என்னோட எதிரிங்க. அவங்களையெல்லாம் எதுக்கு கூப்பிட்டீங்க? எங்க அம்மா புளியம்பட்டியில் இருக்காங்க, அவங்கள கூப்பிடுங்க. தம்பி, இந்த புளியம்பட்டி நம்பரு பாப்பம்பட்டி நம்பர் எல்லாம் எங்கிட்ட இல்ல. உன்னை ஒரு பையன் காலையில அனுப்பிச்சு வச்சான் பாத்தியா, அந்த நம்பருக்கு தான் போன் பண்ணினேன். இப்ப என்னையே எங்க அண்ணனே நீங்க அவுத்து விட போறீங்களா இல்லையா? ஒழுங்கு மரியாதையா அவுத்து விடுங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அண்ணா, இந்த பொண்ணு வந்ததுல இருந்து தொண தொண தொணன்னு பேசிட்டே இருக்குதுண்ணே. இதுக்கு வாயில ஒரு பேண்டேஜ போட்டு வைப்போம், அப்பதான் நம்ம காது கொஞ்ச நேரம் வலிக்காம இருக்கும். அக்கா, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னோட தங்கச்சி பாப்பாவை மட்டும் அவுத்து விட்டுருங்க. அவ பாவம், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. டே சிண்டு சோட்டு, என்னடா இது, உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அண்ணா, என்னன்னா இது, சின்ன பசங்களை இப்படி கட்டி போட்டா வைக்கிறது? டே பண்டி, நான்சி, இங்க சீக்கிரமா வாங்க, இங்கதான் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாங்கம்மா, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டீங்களா? உங்க பசங்களை நல்லா தரமா வளர்த்தி வச்சிருக்கீங்க. என்னம்மா நீங்க, சின்ன பசங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்காக இந்த மாதிரியா மரத்துல கட்டி போடுறது? முதல்ல அவங்க அவுத்து விடுங்கம்மா. சின்ன பசங்களா? இந்த மாதிரி குழந்தைங்களை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து காலையில இருந்து என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு வருவீங்க, அவுத்து விடுங்கன்னு சொன்னா நாங்க அவுத்து விடணுமா? சரி சொல்லுங்கம்மா, அப்படி அவங்க என்னதான் பண்ணினாங்க? அப்படி கேளுங்க, காலையில உங்க வீட்டுல இருந்து இவங்களை ஆட்டோல ஏத்திட்டு கிளம்பினல்ல, ஒரு டீ குடிக்கலான்னு நிறுத்திட்டு 2 நிமிஷம் போனேன், அவ்வளவுதான், ஆட்டோவை எடுத்துட்டு பறந்துட்டாங்க. நான் சிவனேன்னு மார்க்கெட்ல கடைய போட்டு வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோ மின்னல் வேகத்துல வந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா என் கால் மேல விட்டு ஏத்திட்டு போயிட்டான். அடுத்தது எங்களை தான் இடிச்சான். 5 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தோம், எங்க இடுப்ப உடைச்சிட்டு போயிட்டான் இவன். ஆமா, என் மேல ஆட்டோ ஏத்துனதுல என் முதுகெலும்பே உடஞ்சிருச்சு. என்னது, முதுகெலும்பு உடஞ்சிருச்சா? அக்கா, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்கக்கா, முதுகெலும்பு உடஞ்சா இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க முடியுமா? தம்பி, நான் பாட்டுக்கு என் வியாபாரத்தை பாத்துக்கிட்டு ஐஸ் வண்டிய ஓட்டிட்டு போய்கிட்டு இருந்தேன், இந்த பையன் ஆட்டோவை எடுத்துட்டு மின்னல் வேகத்துல வந்து ஆட்டோவை இடிச்சிட்டான். நான் அப்படியே வானத்துல பறந்து போய் விழுந்துட்டேன். அதோட சும்மா விட்டானா, என்னோட ஐஸ்கிரீம் வண்டிய அவன் வண்டியில கட்டி இழுத்துட்டு போயிட்டான். மாமா, எதுக்கு இப்ப இவங்களை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? எங்க அம்மாவை தானே நான் கூப்பிட சொன்னேன். என்ன தம்பி, உங்க அம்மா ஏதோ பாப்பம்பட்டிலயோ புளியம்பட்டிலயோ இருக்காங்கன்னு சொன்னையே, அவ்வளவு தூரத்துல இருந்து வர முடியுமா? தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணுங்கறத வெளிப்படையாவே சொல்லிருங்க. இங்க பாருங்கம்மா, என்னோட ஆட்டோவை இடிச்சு ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு, அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, இல்லாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டுருவேன், அவ்வளவுதான். மாமா மாமா, எங்க தம்பி பண்ணது தப்புதான், தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. என் காலை உடைச்சிட்டான், அதுக்கு 20,000 ரூபாய் ஆகும். என்னோட காய்கறி எல்லாம் ஒன்று கூட மிஞ்சல, அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, மொத்தமாக 30,000. ஏங்கா, நீங்கள் டெய்லி 1,000 ரூபாய்க்கு தானே வியாபாரம் பார்ப்பீங்க, இப்போ காய்கறிக்கு மட்டும் 10,000 ரூபாய் கேட்குறீங்களே, இது நியாயமா? கணக்கெல்லாம் நல்லா தாமா பேசுகிறீங்க, என் காலை உடைச்சதில் 10 நாள் டாக்டர் வீட்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்னு போட்டால் 10 நாளைக்கு 10,000, நாங்கள்லாம் அதிகமாக கேட்க மாட்டோம். இங்கே பாருங்கம்மா, எங்கள் 3 பேத்து இடுப்பையும் உடைச்சிருக்கான், அதுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, எங்கள் குடமெல்லாம் நொறுங்கி போச்சு, 3 பேத்துக்கும் 3 சில்வர் கூட வாங்கி கொடுத்துருங்க. அக்கா, நான் அதிகமாக கேட்கலக்கா, என் வண்டி மொத்தமும் டேமேஜ் பண்ணிட்டான், அதுக்கு 20,000 கொடுத்துருங்க, என் காலை உடைச்சதுக்கு 5,000, என்னோட ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான், அதுக்கு 5 ரூபாய் கொடுத்துருங்க. ஓ, இவ்வளவு கலாட்டாலையும் ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்களா? மாமா, அவ்வளோ பணத்துக்கு எங்க அம்மா எங்க போவாங்க? தம்பி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் நீங்க அவனை வீட்ல இருந்து அனுப்பும் போது யோசிச்சிருக்கணும், பணத்தை எடுத்து வைங்க முதல்ல. அண்ணே, தப்பா நினைக்காதீங்கண்ணா, என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை, அதனாலதான் வரும்போது என் கையில இருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தேன், நீங்க முதல்ல இதை வாங்கிக்கோங்கண்ணா, உங்க ஆட்டோவை தான் மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டான். ஏமா, இது தங்கம் தானே, டூப்ளிகேட் இல்லையே. அண்ணா, என்னடா இப்படி கேட்டுட்டீங்க? பண்டி, இதுக்கு நம்ம அவனை வீட்டை விட்டு அனுப்பாமையே இருந்திருக்கலாம். பண்டி, இந்தாங்க பாட்டி, இந்த நகைய வச்சுக்கிட்டு உங்க வைத்திய செலவை பாத்துக்கோங்க, ரொம்ப சந்தோஷம்மா. பாவம் பண்டி, உங்க அம்மா ஆசாசியா கிரக பிரவேசத்துக்கு வாங்கின நகை, இந்த சிண்டு பண்ண வேலையால இப்ப எல்லாம் போகுது.
ஐஸ்கிரீம் வண்டிக்காரரே, இந்தாங்க இந்த நகையை வச்சு உங்கள் வண்டியை ரெடி பண்ணிக்கோங்க. இந்தாங்கம்மா, நீங்கள் மூணு பேர் இந்த நகையை வச்சு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. அண்ணா, இப்போவாவது அந்த ரெண்டு பசங்களையும் கொஞ்சம் அவுத்து விடுங்கண்ணே, பார்க்கறக்கே பாவமாக இருக்கு. அப்படியே எங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுறீங்களாண்ணா? அது நல்ல கதையாக இருக்குதுமா. என்னோட ஆட்டோ இதுக்கப்புறம் காயெல்லாம் கடைக்கு தான் போகணும். நீங்கள் ஏதாவது பஸ் பிடிச்சி போங்க. சோட்டு, நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்க வேண்டாம் சோட்டு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். டே சிண்டு, இப்போ எதுக்குடா கோச்சுக்கிற? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி பண்டி கிட்டே கெஞ்சி கேட்டதால தானே பண்டி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சான். சிண்டுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் சமாதானம் ஆக மாட்டான். சிண்டு, உனக்காக நான் நிறைய கப் கேக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? அக்கா உண்மையாவா சொல்கிறீங்க? கப் கேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா? சரி ஓகே, கப் கேக்ஸ் கொடுத்தா நான் இருக்கிறேன். சிண்டு, இன்னைக்கு லில்லி அண்ட் லோட்டஸ்க்கு பர்த்டே. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கேக் வெட்டினதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய கப் கேக்ஸ் கிடைக்கும். பண்டி, இந்த பலூன் எல்லாம் எடுத்து வரிசையா ஒட்டுடா. ஹே பண்டி, அங்க பாரு, லில்லியும் லோட்டஸும் வந்துட்டாங்கடா. ஹே பண்டி, நான்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பலூன்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பலூன் கேமா? நாங்களும் சேர்ந்துக்கலாமா? வாங்க வாங்க. சாரிப்பா, அப்படியே நீங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்களை வீட்டுக்கு போக சொல்லி எதுக்கு அனுப்பிச்சோம் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்காகத்தான் உங்களை இங்கிருந்து அனுப்பிச்சோம். பண்டி, உண்மையாவே எங்களுக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பண்டி. லில்லி, ஆமாப்பா, உங்க அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இல்லை இல்ல, அதனாலதான் இங்க பாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி ரெண்டு டிரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எந்தெந்த டிரெஸ் யாருக்கு வேணும் நீங்களே உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டிரெஸ்மே பாக்கறதுக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கு நான்சி. எங்களுக்கு இந்த ரெண்டு டிரெஸ்மே பிடிச்சிருக்கு. அதுலயும் இந்த கிரீன் கலர் இருக்கே, அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பிளீஸ் லில்லி, நான் இந்த கிரீன் கலர் எடுத்துக்கிறேனே. ஓகே லோட்டஸ், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் க்ரீன் எடுத்துக்கோ, நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். சரி, நாங்கள் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரெண்டு பேரும் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போங்க. பண்டி, அவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நம்ம இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பண்டி, நான் உங்ககிட்ட பேனர் கேட்டிருந்தேன், நீ ரெடி பண்ணிட்டியா? ரோஸ், இன்னும் 10 மினிட்ஸில் பேனர் ரெடி ஆயிரும். நம்ம அதுக்குள்ள இந்த பலூனை இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒட்டலாம், சரியா? எப்பவும் ஒரே மாதிரி தானே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம். எதுக்கு பண்டி பலூன் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒன்றும் புரியல. நான்சி, இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஒட்டிட்டோம்னா நம்ம தேவையான இடத்துல எங்க வேணாலும் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே பண்டி, நாங்க இந்த பலூன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ சீக்கிரமா போய் அந்த பேனர் எடுத்துட்டு வா. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இங்க பாத்தீங்களா, பேனர் எப்படி இருக்கு? இந்த டைம் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ஹை குவாலிட்டி பேனர் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். லில்லியும் லோட்டஸும் இத பார்த்தா சந்தோஷப்படுவாங்கல்ல? வாவ், நீ சொல்றது உண்மைதான் பண்டி. அந்த பேனர் உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. பண்டி, ஒரு பலூன் ஸ்டிக் அந்த பக்கம் வச்சிட்டல்ல, என்கிட்ட கூட இந்த பலூன் ஸ்டிக்கை இந்த பக்கம் வச்சிரலாம். நீ சொன்ன மாதிரி இப்ப பார்க்கற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான்சி அக்கா, அங்க பாருங்க, லில்லி அக்கா டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க, சூப்பரா இருக்குக்கா. நான்சி, எனக்கு உண்மையாவே இந்த டிரஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு நான்சி. வாவ் லில்லி, அங்க பாரு, உன் தங்கச்சி லோட்டஸ்க்கு கூட இந்த டிரஸ் ரொம்ப கியூட்டா இருக்குப்பா. பண்டி, நான்சி, ரோஸ், எல்லாத்துக்கும் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்ப்பா. எங்க மாம் அண்ட் டாட் இல்லாதப்ப நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க. இதுக்கு எதுக்கு லோட்டஸ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த டிரஸ்ஸுக்கு ஜாக்கெட் கூட இருக்கு. இங்க பாத்தியா, நெட் ஜாக்கெட், கிரீன் கலர் டிரெஸ்ஸுக்கு கிரீன் கலர் ஜாக்கெட். லில்லி, இந்தாப்பா உன்னோட ப்ளூ கலர் ஜாக்கெட், ரெண்டு பேரும் இதை போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். வாவ், இந்த மாதிரி ஜாக்கெட் வச்ச டிரெஸ் தான் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ அதே மாதிரி எடுத்து கொடுத்துட்ட நான்சி. ஏ பண்டி, சீக்கிரமா போய் கேக் எடுத்துட்டு வாடா, போடா. பண்டி அண்ணா, வேணும்னே கப் கேக்க மறந்துட்டு வராதீங்க, கரெக்டா எடுத்துட்டு வாங்க. இங்க பாத்தீங்களா, லில்லி லோட்டஸ்க்கு நானே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண ஸ்ட்ராபெரி கேக். வாவ், ஸ்ட்ராபெரி கேக் தான் என்னோட ஃபேவரட்னு உனக்கு எப்படி பண்டி தெரியும்? வேற யாரு சொல்லிருக்க போறாங்க? உங்க அம்மாவும் அப்பாவும் தான் நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, அடுத்தது கப் கேக் தான், வெனிலா கப் கேக். அடுத்தது வந்து ப்ளூபெரி, இது என்னது, இது ஆரஞ்சு, லெமன், அதுக்கப்புறம் பிஸ்தா. எப்படி? ஓ மை காட், கப்கேக்ஸ் வேற வாங்கிருக்கீங்களா? என்னால நம்ப முடியல. நான்சி அக்கா, என்னோட பர்த்டேக்கெல்லாம் கப்கேக் வாங்கவே இல்ல பாத்தீங்களா? இந்த ப்ளூபெரி கப்கேக்க நான் இப்பவே சாப்பிட போறேன். சிண்டு, இங்க இருக்கிற எல்லா கப்கேக்குமே உனக்கு தான். ஓகே, ப்ராமிஸ். ஏண்டா சிண்டு, இவ்வளவு நேரம் கோவமா இருந்த? கப்கேக் தரறாங்கன்னு சமாதானம் ஆயிட்டியா? ஆமா, நீங்க இனிமேல் டெய்லி எனக்கு கப்கேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே இருப்பேன். அது மட்டும் இல்ல, பண்டி அண்ணா 100 டைம் சாரின்னு நோட்ல எழுதி கொடுக்கணும். சாரின்னு எழுதி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது போடா. சிண்டு அண்ணா, அப்படின்னா நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அண்ணா.
பண்டி, இப்ப எதுக்காக நீ சிட்டு சோட்டுவ டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அவங்க கிட்ட சாரின்னு எழுதி கொடுத்துடு. ஓகே கைஸ், இப்ப எல்லாரும் கேக் கட் பண்றதுக்கு ரெடியா? கம் ஆன். ரோசக்கா, எப்பவுமே ஏங்கா இந்த ரோஸ் கேண்டிலே வைக்கிறீங்க, வேற எதுவும் வாங்கிட்டு வரலையா? நல்ல வேலை சிண்டு தான் ஞாபகப்படுத்திருக்கான். சிண்டு, இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்னு இந்த பாட்டில் கேண்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம்ப்பா. இங்க பாருங்க, கடைசியா லில்லியோட ஏஜ் என்ன 9 தானே, இந்த 9 கேண்டில் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். டேய் பண்டி, லேட் ஆகுற மாதிரி இருக்க, சீக்கிரமா கேண்டில பத்த வைடா. என்னடா இப்படி நோண்டிக்கிட்டு இருக்க? ஏ நான்சி, எனக்கு என்ன ஆசையா, இந்த இது வந்து பத்தவே மாட்டேங்குதுப்பா, நீயே பத்த வச்சு பாருவா. எங்கிட்ட குடுறா, நான் இத்தனை நேரம் ஒரு நிமிஷத்துல பத்த வச்சிருப்பேன், இப்ப எப்படி நான் ஃபாஸ்டா பண்றேன் பாத்தியா? வாவ், இந்த கேண்டில்ஸ் எல்லாம் பத்த வச்சதுக்கு அப்புறம் இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு. Thank you பண்டி, Thank you நான்சி, Thanks everyone. Happy birthday to you, Happy birthday to you, Happy birthday dear Lily and Lotus, Happy birthday to you. Thank you guys, Thank you so much. நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ரோஸ், எங்களுக்கு இந்த கேண்டில ஊதுறக்கே மனசு வரல. அது மட்டும் இல்ல, எங்க மாம் எப்பவுமே சொல்லுவாங்க பர்த்டே அப்ப கேண்டில அணைக்க கூடாதுன்னு. சோ இத இப்படியே விட்டறலாமே. லோட்டஸ், நீ சொல்றது கூட நல்ல விஷயம் தான். கேண்டில அணைக்காமையே கேக்க கட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் நம்ம லோட்டஸ்க்கு தான். ஹாப்பி பர்த்டே லோட்டஸ், ஹாப்பி பர்த்டே லில்லி. Thank you so much பா. சிண்டு, இந்த நீ சாப்பிடு. நான்சி, Thank you so much. அந்த சூப்பரான ட்ரெஸ் செலக்ட் பண்ணதுக்கு. சோட்டு பாப்பா, நீயும் சாப்பிடு. Thank you பண்டி, Thank you ரோஸ், and Thank you பப்ளு. அக்கா, அந்த ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் எடுத்து அடிங்கக்கா, அந்த ஸ்னோ ஸ்ப்ரே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குக்கா. சிண்டு, அதுக்கு முன்னாடி நம்ம கேக் எல்லாம் எடுத்து வைக்கணும், இல்லாட்டி எல்லா கேக்கும் டேமேஜ் ஆயிடும். சிண்டு, ஐயோ, நல்ல வேளை ரோஸ் அக்கா சொன்னீங்க, நான் முதல்ல இந்த கப் கேக் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிடறேன். லோட்டஸ் அக்கா, உங்களுக்கு தான் ஊதுறக்க மனசு இல்லையல்ல, நானாவது இதை ஊதி அணைக்கிறேன். இதை ஊதி அணைக்கும் போது நம்ம ஏதாவது மனசுல வேண்டிக்கிட்டா அது நடக்குமாமா? நான் இப்ப என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? டெய்லி எனக்கு கப் கேக்கா சாப்பிடறதுக்கு கிடைக்கணும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே நான் தான் அடிக்க போறேன், ஸ்னோ ஸ்ப்ரே. நான்சி மேல, சோட்டு மேல அடிக்க போறேன். ஏய் ஏய் ரோஸ், என்ன ரோஸ் இப்படி மூஞ்சியே தெரியாத மாதிரி அடிச்சு விட்டுட்டா? இரு இரு, இப்ப அடுத்தது நாங்க உன் மேல அடிக்கிறோம். யார் அதிகமா அடிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? இப்படி மேல எல்லாம் அடிச்சா அப்படியே ஸ்னோ மலை மாதிரி மேல இருந்து பேயும் தெரியுமா? ஹாய், ஸ்னோ மலை சூப்பரா இருக்குக்கா. அக்கா, அந்த இன்னொரு ஸ்ப்ரேயும் அடிச்சுக்காமீங்கக்கா. டே சிண்டு, இது அப்படியே நூல் நூலா வரும் தெரியுமா? இது பிங்க் கலர் நினைக்கிறேன். இரு, கீழே அடிச்சு பாக்கலாம் முதல்ல. பாத்தியா எப்படி நூல் நூலா வருதுன்னு? அக்கா எங்கிட்ட கொடுங்கக்கா, இது மஞ்சள் கலர் தானே, நான் லக்ஷ்மி மேல அடிச்சு பாக்குறேன் இந்த மஞ்சள் கலரை. ஏண்டா சிண்டு, நீ அந்த லக்ஷ்மியை விடவே மாட்டியா? அட்லீஸ்ட் வீட்டு மேலயாவது அடிடா, வீட்டை கிளீன் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் எவ்வளவு பணம் பண்டியோட அம்மா கிட்ட இருந்து வாங்குனாரு? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.